நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. லூக்கா 5:8 வாசித்து பார்த்தா, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பேதுருடைய இருதயம் ஆச்சரியமான ஒன்று, திரளான மீன்களை பிடித்தார். அதற்கு முன்பு ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப ஆண்டவர் வார்த்தையின்படி செயல்பட்ட பொழுது திரளான மீன்களை, 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதா, திரளான மீன்களை பிடித்தார். பிடித்தவர் என்ன செஞ்சாரா வாசிங்க பாக்கலாம். 11, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரித்திரம் ஒன்னு இல்ல, இப்ப பார்த்தா அப்படியே நேர்மாறா மாறிச்சு. 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதா, பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனால் இந்த உயர்வு அவன் ஆவிக்கிற வாழ்க்கை தடையா இருக்கவில்லை. ஆண்டவர் அழைக்கிறார், அதெல்லாம் விட்டுட்டு வாங்கப்பா, எல்லாவற்றையும் விட்டு எனக்கு ஏசு போதும் வந்துட்டார். ஹல்லேலூயா, ஆமே. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பாருங்க, கொடுத்தவரே கேட்பார். கொடுத்த பொழுது சந்தோஷப்பட்ட நாம் அவர் கேட்கும் போது கொடுக்கும் போது சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா, கொடுத்தவரே கேட்பாரு. கொடுக்கும் போது சந்தோஷமா இருந்தது போல அவருக்கு மறுபடியும் கொடுக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும். அதான் ஆவிக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, வாங்கும் போது சந்தோஷமா இருந்துட்டு கொடுக்கும் போது ஆண்டவரே இப்படி கொடுக்காமலே இருந்திருக்கலாம் ஐயா அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஆவிக்கிறது வளரலன்னு அர்த்தம், இன்னும் முதிர்ச்சி அடையலன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா. ஆக கொடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம், எடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் அப்படி ஆண்டவர் செய்வார். போன மாசம் ஓஹோன் இருக்கும், இந்த மாசம் தலைகளா இருக்கும். ஏன்னு கேட்டா சும்மா ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்ல, டெஸ்ட் பண்ணுவார். உங்க இருதயம் எங்கே இருக்கிறது, யாரை சார்ந்திருக்கிறது, எப்படி இருக்கிறது என்ற சோதிப்பதற்காகவே ஆண்டவர் கேட்பார். உங்க இருதயம் எப்பவும் போல கர்த்தருக்குள்ள இருந்தா கொடுத்தாலும் தோத்திரம் பண்ணுவோம், கொடுத்ததை கேட்டாலும் தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமே. இருக்குதோ இல்லையோ, இருக்குதுக்காக முதல்ல தோத்திரம் பண்ணுவோம், ஆமே. 2வது, நம்ம நல்ல ஆவிக்குரிய மக்களா வைத்திருக்கிறாரே, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையில வைத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆக பரிசுத்தாவியால் உண்டான சந்தோஷ சமாதானம் இருக்குது. ஆக அது போதுன்னு திருப்தியா இருங்க. ஹல்லேலூயா, போதும் என்கிற மனதோட தேவ பக்தி, மிகுந்த ஆதாயம், போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி. எதை கொடுத்தாலும் அதுல திருப்தியா, போதும் ஆண்டவரே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பிள்ளைகள் கொடுத்த படிப்புக்காக ஸ்தோத்திரம், ஆக நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படி நினைச்சு பாருங்க. நாளைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தானா கொடுத்துருவார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்தவர்களுக்காக நன்றி செலுத்த மறந்து விட்டால் நாளைக்கு வர வேண்டியது வராமலே போயிடும். இன்றைக்கு உங்கள் ஆத்துமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா.